எப்பவுமே வரதராஜன் சாரும் சியாமலா அம்மாவும் பேசும்போது சில எனக்கு வந்து அதுல ஒரு ஏதாவது ஒரு நம்ம இங்களுடைய டாபிக் சேர்ந்த மாதிரி ஒரு குழு கிடைக்கும். இன்னைக்கு வரதராஜன் சார் வந்து ஃபர்ஸ்ட் படித்தது அன்னையுடைய ப்ரேயர் June 9, 1914 இருக்கு. அது ஒரு ஒண்டர்ஃபுல் லைன் இருக்கு. ஸ்வீட் ஆம்னிபொட்டன்ஸ் ஆஃப் லவ், அந்த ஃப்ரேஸ் வருது அதில், ஸ்வீட் ஆம்னிபொட்டன்ஸ் ஆஃப் லவ். இப்போ அன்னை யார் என்றால் அதுதான், அந்த ஸ்வீட் ஆம்னிபொட்டன்ஸ் ஆஃப் லவ் இஸ் அவர் மதர், த டிவைன் மதர். இன்னும் அது சாவித்திரி அதை பற்றி இன்னும் எவ்வளவோ லைன்ஸ் வரும். லவ் இன் ஹர் வாஸ் வைடர் தன் த யூனிவர்ஸ், த ஹோல் வேர்ல்ட் குட் டேக் ரெஃப்யூஜ் இன் ஹர் சிங்கிள் ஹார்ட். இதுக்கும் நம்ம டாபிக்குக்கும் சம்பந்தம் இருக்கு. இன்னோட டாபிக் நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா, அதாவது நம்ம எல்லாருக்குமே ட்ரெடிஷ்னல் காயத்ரி மந்திரம் தெரியும். ஓம் தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயாத். அது பல வருடங்களாக எல்லாரும் இந்த காயத்ரி தான் சொல்றா, அதை தான் மந்திரங்களின் ராஜா என்று சொல்லுவார். அரவிந்தர் அதுக்கப்புறம் இன்னொரு காயத்ரி கொடுத்துருக்காரு, அதுவும் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஓம் தத் சவித்துர் வரம் ரூபம் ஜோதிஹி பரஸ்ய தீமஹி என்ன சத்தியேன தீபயேத்னு. ஸோ இது ரெண்டுலேயும் ஏன் வித்தியாசம் இருக்கு, என்ன வித்தியாசம் இருக்கு, அதுக்கும் நம்மளுடைய யோகத்திற்கும் இந்த சூப்ராமெண்டல் அதிமானச யோகத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்குங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கணும். இப்போ நாம் என்ன இப்போ தெரியும்னா, அரவிந்தர் ஒரு சின்ன அந்த புக்கு கூட இருக்கு, பிளேன்ஸ் ஆஃப் பீயிங், அதாவது கான்ஷியஸ்னஸோட சைத்தன்யத்தோட டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். சைத்தன்யம்ங்கிறது ஜடத்திலிருந்து ஆரம்பித்து படிப்படியாக மேலே போகிறது. இது நம்மளுக்கு ட்ரெடிஷ்னல் இதுலேயும் முன்னாடியே இருக்கு. அதை வந்து வியாகிருத்தின்னு சொல்லுவோம், 7 வியாகிருத்திகள். நம்ம வந்து கரெக்டாக அந்த காயத்ரி ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஓம் பூஹு பண்ணும்போது அதில் வரும், ஓம் பூஹு ஓம் பூவஹ ஓம் சுவஹ ஓம் மகஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓகும் சத்தியம் என்று சொல்லுவோம். இது ஒன்றொன்றும் நம்ம இருக்கிறது வந்து அந்த பூலோகம், ஃபிசிக்கல் வேர்ல்ட், ஃபிசிக்கல் கான்ஷியஸ்னஸ், அதுதான் நம்மளுக்கு வெளிப்படையாக தெரிகிறது. அதை தவிர மனிதன் என்றால் அவனுக்குள் இன்னும் 2 நிலை இருக்கிறது. அது வந்து உங்களுக்கு பிராணமயம், அன்னமயத்துக்கு அன்னமயம் இஸ் ஃபிசிக்கல், பிராணமயம்னா வைட்டல் லைஃப் ஃபோர்ஸ், அது இருக்கவே இருக்கு. மனோன்மயம் இருக்கு, மனிதன் என்றால் மனசு இருக்கு. அதனால்தான் மனிதனை பொறுத்தவரை என்ன சொல்லப்படுகிறது என்றால், மனோன்மய பிராண சரீர நீத்தம். மனிதன் என்றால் அவனுடைய தலையான சைத்தன்யம், த மெயின் கான்ஷியஸ்னஸ் விச் லீட்ஸ் இட், அவனை வழிநடத்த செல்வது இல்லை அவன் வாழ்க்கையை வழிநடத்த செல்வது என்றால் அது மனது தான், மனோன்மய பிராண சரீர நீத்தம். ஆனால் அது எல்லா இடத்துலையும் அது வந்து அப்ளை ஆகிறது இல்லை. நிறைய இடத்துல வந்து அந்த பிராணத்தின் உத்வேகம், பிராணத்தினில் இருக்கிற அந்த ஆசா பாசங்கள், டிசையர்ஸ், அதெல்லாம் சில சமயம் மனசு சொன்னதை கூட ஓவர் ரூல் பண்ணி அவனை தப்பான வழியில் அழைச்சின்னு போகிறது, அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மென்டல் கான்ஷியஸ்னஸ் வர இருக்குங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு மேலே இருக்கிற கான்ஷியஸ்னஸை அரவிந்தர் ரெண்டாக பிரித்திருக்கிறார், லோவர் ஹெமிஸ்பியர் ஹையர் ஹெமிஸ்பியர். ஒரு அந்த 7 கான்ஷியஸ்னஸில் லோவர் ஹெமிஸ்பியர் என்பது கீழேந்து ஆரம்பிக்கிறது, ஃபிசிக்கல் வைட்டல் அண்ட் மென்டல். அதுக்கப்புறம் மேலே இருக்கிறது, மேலேந்து நாம் ஆரம்பித்தா சத் சித் ஆனந்தம். அதுக்கப்புறம் இருக்கிற கான்ஷியஸ்னஸ் தான் அரவிந்தர் வந்து சூப்பர் மைண்ட்னு சொல்லியிருக்காரு. சத் சித் அதாவது சத்தியலோகம், தப்போலோகம், ஆனந்தலோகம், அப்புறம் மகர்லோகம். ஏன்னா ட்ரெடிஷ்னல் வேர்டு யூஸ் பண்ணும்போது பூ புவ சுக அப்புறம் மகஹன்னு சொல்றது மகர்லோகம், அதுதான் சூப்ராமெண்டல் பிளேன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். ஸோ நாம் வந்து எப்பவுமே நாம் என்ன நினைவு வச்சுக்கணும்னா, அரவிந்தர் யோகத்தை பற்றி அரவிந்தரே என்ன சொல்லியிருக்கார் என்றால், ஸ்ரீ அரபிந்தோஸ் யோகா இஸ் வேதாந்திக் இன் இட்ஸ் கான்செப்ஷன் அண்ட் தாந்திரிக் இன் இட்ஸ் எக்ஸிக்யூஷன். வேதாந்திக்னா அந்த வேதாந்தம் சொல்லும் உண்மை, வேதங்கள் சொல்லும் உண்மை தான் ஃபவுண்டேஷன்.
ஆர் ஸ்ரீ அரபிந்தோஸ் யோகா. அதனால தான் சொல்லப்படுகிறது ஸ்ரீ அரபிந்தோஸ் யோகா பிகின்ஸ் ஆஃப்டர் த பிரம்மன் ரியலைசேஷன். அண்ட் சூப்ராமென்டலை நாம் சொல்லும் பொழுது அதுக்கு இன்னொரு வேர்டு இருக்கு, ட்ரூத் கான்ஷியஸ்னஸ், சத்தியத்தின் சைத்தன்யம். சூப்ராமென்டலில் தான் சத்தியத்தை அறிய முடியும், உணர முடியும். நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியும், நாம் வந்து அன்னையோட அரவிந்தரோட ரூம்க்கு மேலே படிக்கட்டில் ஏறி போகும்போது அங்கே ரொம்ப ஒரு இது அன்னையை சைன் பண்ண ஒரு போர்டு வச்சுருக்கேன், கிளிங் டு ட்ரூத். இந்த கிளிங் டு ட்ரூத் என்ன ட்ரூத்? சூப்ராமென்டல் எந்த சத்தியத்தை நமக்கு வந்து உணர்த்துகிறது, ரியலைஸ் பண்ண வைக்கிறது? அது அந்த பிரம்ம சத்தியம். பிரம்ம சத்தியமா என்ன? ஒரே ஒரு உண்மை, அதுதான் எல்லா இடத்திலும், அது ஒன்றுதான் இருக்கிறது. அன்னை சொல்லியிருக்க 1970s ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா சொன்னார், தேர் இஸ் ஒன்லி ஒன் பீயிங், ஒன் கான்ஷியஸ்னஸ், ஒன் ஃபோர்ஸ். அண்ட் இதுதான் பிரம்ம சத்தியம். எல்லாருமே இந்த வேதங்கள் சொல்றதே ஒன்னே ஒண்ணுதான் இருக்குன்னு. சரி, இங்க நாம எப்படி இருக்கோம்? பலவாக பார்க்கிறோம், தனித்தனியாக பார்க்கிறோம். இது நான், அது நான் இல்லை, அது செடி, அது கொடி, அது சோன்சோ. அதனால் அதுதான் என்னோட வந்து பிராக்டிக்கல் ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டி தான் என்னுடைய வாழ்க்கையின், என்னுடைய மனதின், என்னுடைய யோசனையின், பிளானிங் எல்லாத்தோட பேசிஸே அந்த ரியாலிட்டி தான். அந்த ஒரு ரியாலிட்டி வச்சுருந்தா நான் மனிதர்கள் ஃபங்க்ஷன் பண்ணேன். ஸோ பிரம்ம சத்தியம்ங்கிறது ஏதோ நம்மளுக்கு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்டாக இருக்கு. அதுக்கு வந்து நாம் வந்து பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்தியான்னு ரொம்ப ஒரு அழகாக சொல்லிட்டு அதோட முடிஞ்சு போச்சு. வாழ்வதற்கு நம்ம வந்து அந்த பிரம்ம சத்தியத்தில் வந்து நம்ம அந்த சத்தியத்தை எப்படி உணர்றதுன்னா, முன்னாடி என்ன சொல்லப்பட்டது என்றால், இந்த சத்தியத்தை இங்கே நீ உணர முடியாது, இந்த அஜ்ஞானத்தை விட்டு போயிடு. அதனாலதான் பிறவாவரம் வேண்டும்னு கேட்போம், முக்தி வேணும், நிர்வாணம் வேணும்னா என்ன அர்த்தம்? திருப்பி இந்த அஜ்ஞானத்துக்கு நான் வர வேண்டாம், அந்த ஒன் பிரம்ம சத்தியம் கிடைச்சா அதுல ஒன்றி போயிடுறேன், திரும்பி நான் இங்க வரக்கூடாதுங்கிறது தான் எப்பவுமே ஒரு ரியலைசேஷன், ஒரு கோலா இருந்தது. ஆனால் அரவிந்தர் என்ன சொன்னார், எப்போ இங்கேயும் அதே சத்தியம் இருக்கும் பொழுது இதை விட்டு போகணும்னு நீ சொன்னேன்னா அது வந்து எந்த விதத்தில் உனக்கு வந்து அது உண்மை? இங்கே ப்ராப்ளம் என்னன்னா, நீ ஒரு லெவல் வர வந்திருக்க, மனசோட லெவல் வர, அந்த லெவல்ல உனக்கு சத்தியம் கிடைக்காது. நாலெட்ஜ், ட்ரூ நாலெட்ஜ் இஸ் பியாண்ட் த மைண்ட். ஸோ அந்த பியாண்ட் த மைண்ட், மைண்ட்லேயும் அதுக்கு மேலே இன்னும் சில ஸ்பிரிச்சுவல் லெவல்ஸ் இருக்குது, அங்கே ஓரளவுக்கு அது பிரதிபலிக்கும். அந்த ட்ரூத்தை வந்து கெட்ஸ் ரிஃப்ளெக்டட் இன் த ஹையர் லெவல்ஸ், அதாவது ஹையர் மைண்ட், இல்யூமின் மைண்ட், இன்ட்யூட்டிவ் மைண்ட், ஓவர் மைண்ட். ஆனால் முழுமையாக சத்தியத்திலேயே சத்தியமாக வாழ வேண்டும் என்றால் அதற்கே இந்த கீழே இருக்கும் லோவர் ஹெமிஸ்பியர். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, உலகத்தை பார்க்கும்பொழுது ஈக்குவேட்டார் இருக்கு, ஈக்குவேட்டார் கீழே இருக்கிறத சதர்ன் ஹெமிஸ்பியர்னு சொல்கிறோம், சில சமயம் அது லோவர் ஹெமிஸ்பியர்னு சொல்லுவோம். எப்போவுமே நம்ம என்ன உலகத்தை பார்க்கும்போது நார்த் போல் தான் மேலே இருக்கிற மாதிரியும் சவுத் போல் கீழே இருக்கிற மாதிரியும் தான் வச்சு நம்ம மைண்டில் கன்சீவ் பண்ணுவோம். ஸோ ஈக்குவேட்டாருக்கு கீழே இருக்கிறதெல்லாம் லோவர் ஹெமிஸ்பியர்னா, ஈக்குவேட்டாருக்கு மேலே இருக்கிறது அப்பர் ஹெமிஸ்பியர், ஹையர் ஹெமிஸ்பியர். ஸோ அதே மாதிரி அஜ்ஞானம் என்பது அந்த கீழே இருக்கிற அந்த மூணு வியாகிருத்திகள், மூணு பூமிகள், பிசிக்கல், வைட்டல், மென்டல் வர அந்த அஜ்ஞானம் இருக்கிறது. அந்த அஜ்ஞானம் முழுமையாக அகன்று விடுவது தான் சூப்ராமென்டல் கான்ஷியஸ்னஸ், த ட்ரூத் கான்ஷியஸ்னஸ். வேதங்கள்ல அதை சத்தியம், ரிதம், பிருஹத்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் நாம் இந்த டாபிக்கை பார்ப்போம், ஏன்னா நம்ம காயத்ரி மந்திரங்கிறது ஓதுற நம்மளோட சிஸ்டம் இருக்கு. ஸோ விஸ்வாமித்திரர் கொடுத்த காயத்ரி ஆயிரக்கணக்கான வருடங்களாக சொல்லப்படுகிறது, ஓதப்படுகிறது. விஸ்வாமித்திரரோட காயத்ரி என்ன சொல்றது? ஓம் தத் சவித்துர், சாரி, ஓம் தத் சவித்துர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோயோன
பிரச்சோதயாத். ஓம் தத் சவித்து, அந்த ஒளி அந்த ஜோதியை நான் வரிக்கிறேன், வரேண்யம் என்குள் கூப்பிடுகிறேன். ஓம் சத் சவித்துர் வரேண்யம், என்ன ஜோதியை? பர்கோ தேவஸ்ய தீமஹி, தேவர்களின் சைத்தன்யத்தை பிரகாசிக்க வைக்கும் ஜோதியை. தட் இஸ் ஓவர் மென்டல் லைட். ஏன்னா தேவர்கள்ங்கிறது நாம் ஓவர் மைண்டை பற்றி பேசணும். தேவஸ்ய தீமஹி தியோயோன பிரச்சோதயாத், என்னுடைய மனதை என்னுடைய சைத்தன்யத்தை அந்த ஒளி ஒளிமயமாக்கட்டும். அப்கோர்ஸ் நாம் இருக்கிற ப்ரெசண்ட் நார்மல் மென்டல் கான்சியஸ்னஸ் முன்னாடி அந்த ஓவர் மென்டல் லைட் ரொம்ப பெரிய விஷயம்தான் தேவர்களுக்கு. பட் அரவிந்தரும் அன்னையும் எதற்காக வந்தாலும் இந்த இதுவரை இருந்த அந்த லோவர் ஹெமிஸ்பியரான அந்த அபராதத்துக்கு அடுத்த கட்டமான இறைவனின் நிலைகள், எங்கே சத்தியம் முழுமையாக இருக்கிறதோ இறைவன் வெளிப்படையாக நம் அனுபவத்தில் கூடவே எங்கே இருக்கிறானோ அந்த சைத்தன்யத்தையும் இங்கே கீழே இருந்த அக்ஞானமய பூமிகளையும் இணைக்கும் வேலை. அதனால தான் அந்த லைன் வரும் நம்மளுக்கு சாவித்திரியில், ஷி இஸ் த கோல்டன் பிரிட்ஜ், த வண்டர்ஃபுல் ஃபயர். அன்னையும் அரவிந்தரும் செய்த வேலை அதை ஒரு தடவை அன்னை அரவிந்தர்கிட்ட கேட்ட பொழுது, நாங்கள் இங்கே வந்ததோட எங்கள் வேலை ஆசிரமெலாம் அமைக்கிறதுக்காக நாங்கள் வரல, எங்களுடைய முழுமையான முக்கியமான ஒரு வேலை என்றால் இந்த தெய்வீகமான சைத்தன்யத்தை இங்கே சிருஷ்டியில் கொண்டு வருவது, சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ் இங்கே கொண்டு வரத்துக்காக தான் நாங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கோம். அதோட ஒரு சைடு எஃபெக்ட்னு சொன்னால் அதோட ஒரு எக்ஸ்டர்னல் பேசிஸாக ஆசிரமம் அமைக்கப்பட்டது, அரவுவில் அமைக்கப்பட்டது. பட் அன்னை அரவிந்தர் எந்த வேலைக்காக வந்தார்களோ அந்த வேலை அந்த சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ் அதிமாசன சைத்தன்யம் மகர்லோக்க சைத்தன்யத்தை இங்கே கொண்டு வருவோம். அரவிந்தரின் காயத்ரி நாம் பார்ப்போம். அரவிந்தரின் காயத்ரியில் என்ன இருக்கிறது? ஓம் தத் சவித்துர் வரம் ரூபம் ஜோதிஹி பரஸ்ய தீமஹி என்ன சத்தியேன தீபயேத். எந்த சவிதா என்றால் ஒளி, அந்த ஒளியை நான் கூப்பிடுகிறேன் எனக்குள். ஓம் தத் சவித்துர் வரேண்யம், சாரி, ஓம் தத் சவித்துர் வரம் ரூபம், எல்லா விதத்திலும் மங்களமயமான உச்ச மங்களமயமான அந்த ஜோதியை கொடுக்கிறேன். ஓம் தத் சவித்துர் வரம் ரூபம் என்ன ஜோதி அது? ஜோதிஹி பரஸ்ய தீமஹி, அந்த பரம்பொருளான சச்சிதானந்தத்தின் ஜோதி, தேவர்களின் மனதை ஒளிமயமாக்கும் ஜோதி அல்ல, ஓர்மெண்டல் லைட் இல்லை, த சுப்ரீம் டிவைன் லைட் என நான் கூப்பிடுகிறேன் எனக்கு. சவித்துர் வரம் ரூபம் ஜோதிஹி பரஸ்ய தீமஹி, அது என்ன செய்யும் எனக்குள்? என்ன சத்தியேன தீபையே, எனக்குள் அந்த சத்தியத்தின் தீபத்தை சுடர்விட்டு எரிய செய்யும். The light of truth will shine in my consciousness. அதுதான் சூப்ராமெண்டல் லைட் அண்ட் நாலேஜ். அந்த லைட் வந்தாத்தான் அந்த சைத்தன்யத்தை நான் எனக்குள் ரியலைஸ் செய்தால் இங்கே உலகத்தில் இருந்தபடியே, இந்த உலகத்தில் இருந்தபடியே என்னால் அந்த பரமசத்தியத்தை உணரவும் முடியும். அண்ட் என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்தும் பொழுது அந்த சத்தியத்தின் பேசிஸில் வேலை செய்வேன். அப்போ எல்லாமே மாறிவிடும். அதான் அன்னை சொல்லியிருக்கா, இட்ஸ் ரிவர்சல் ஆஃப் கான்சியஸ்னஸ், தலைகீழாக மாறிவிடும். அண்ட் தலைகீழாக மாறுறது என்னவென்றால், அதனால தான் அகெயின் இந்த இதில் சொல்லுவார், த புக் த மதரில், த ஆப்ஜெக்ட் இஸ் நாட் டு பி எ யோகி ஆர் அ சாதக் ஆர் எனி திங், அது சொல்லுவா கொஞ்சம் கொஞ்சமாக, பட் டு பி எ சைல்டு ஆஃப் த மதர். இந்த சைல்டுங்கிறது என்னன்னா அந்த சமர்ப்பணத்தின், சரண்டரின் உச்சகட்டம்.
ஒரு கை குழந்தை அன்னை தூக்கிட்டு போறா அந்த குழந்தையோட. அந்த குழந்தை எதை பத்தியும் கவலைப்படாது, எதையும் பிளான் பண்ணாது, அதுக்கு தெரியும் எல்லாம் அன்னை பார்த்துப்பானு. நான் இவன் எதிர்க்க ஒரு சின்ன ஒரு வாசல் வர்றது என் தலை இடிக்கும்னா நான் பார்த்து கொஞ்சம் தலையை கீழே படலன்னா எனக்கு இடிக்கும் வாழ்க்கையில். அந்த மாதிரி நான் கொஞ்சம் பார்த்து பார்த்து நடக்கணும். அந்த குழந்தைக்கு அந்த பயமே கிடையாது. கீழே போடும்போது தலை தானாவே கீழே வந்துடும், ஏன்னா அன்னை அந்த குழந்தைய கீழே பண்ணி அப்படி எடுத்துன்னு போயிடுவான். நான் தனியாக ஒரு சின்ன பையன் நடந்து போயிட்டு இருந்தேன்னா இதற்கு நாலு நாய் வந்தால் எனக்கு பயம், குறைக்கிறது கடிச்சுடுமா ஓடணுமா என்ன பண்ணுறது, ஓடினா பின்னாடி ஓடும். அந்த குழந்தைக்கு எந்த பயமும் கிடையாது. நான் அன்னை தூக்கின் பண்ணிருக்கேன் அவ்வளோ, அந்த குழந்தைக்கு பொறுப்பு இல்லை. நாய் வந்ததா என்ன, புலி வந்ததா என்ன, அண்ட் இந்த அன்னையா. ஏன்னா ஹியூமன் மதருக்கு நிறைய லிமிட்டேஷன் இருக்கு. நான் நாய் வந்தால் அந்த அன்னைக்கும் பயம்தான், குழந்தைக்கும் பயம்தான். வெறி நாய் மாதிரி வந்ததுன்னா இல்லை பெரிய குறைச்சனை வந்ததுன்னா, இந்த புலி வந்தால் அந்த அன்னைக்கு பயம். ஆனால் எந்த அன்னை இந்த குழந்தையை யோகத்தில் அரவிந்தரின் சமர்ப்பண பாதையில் நடக்கும் இந்த குழந்தையை தூக்கி கொண்டு செல்கிறாளோ, யார் அவள், ஸ்வீட் ஆம்னிபொட்டன்ஸ் ஆஃப் லவ், வெறும் அந்த பரந்த விரிந்த அன்பு இல்லை, அந்த பரமசக்தி, த சுப்ரீம் கான்சியஸ்னஸ் அண்ட் ஃபோர்ஸ் ஆஃப் த சுப்ரீம். அது நம்மளை வந்து தூக்கின்னு போக ஆரம்பிச்சதுன்னா அதுக்கப்புறம் நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டியது இல்லை. என் முன்னாடி அமெரிக்காவோட ஃபுல் ஆர்மி வந்து என்னை அடிக்கணும்னு வந்தாலும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அதுதான் சத்தியம். அரவிந்தரோட ஒரு பொயம் இருக்கு, அதாவது அந்த சோனட்னு சொல்லுவா, 14 வரிகளில் எழுதப்படும் அந்த பொயம் கிருஷ்ணான்னு இருக்கு. அதுல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உண்மையை அவர் எழுதுகிறார். கிருஷ்ணரை பத்தி எழுதும்போது, கிருஷ்ணா அப்கோர்ஸ் அஸ் த சுப்ரீம் அஸ் சச்சிதானந்தா, ஆல் ஹி லவ்ஸ், ஆல் ஹி மூவ்ஸ், All are His, All are He. All He-ங்க போது அவன் நான் சொல்றேன், கிருஷ்ணரை பத்தி பேசுறதுனால அவன் எல்லாவற்றையும் பற்றிடமும் முழு அன்பு செலுத்துகிறான். அங்க பாரபட்சம் கிடையாது. All He moves. அசைவு என்றாலே அவன் தான் அசைக்கிறான். அப்போ நம்மளுக்கு தெரியும் அந்த பரம சக்தி தான் அந்த அன்னை. அன்னை தனி, நான் ஒரு இடத்துல அன்னை வந்து சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நீங்கள் வந்து நாங்கள் ப்ரே பண்ணும்போது எப்படி பண்ணுறதுன்னு கேட்டபோது, யூ சே த மதர், யூ சே ஸ்ரீ அரபிந்தோ, யூ சே த சுப்ரீம், இட் இஸ் ஆல் த சேம், ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. நீ சுப்ரீம்னு சொல்லு, பரமன்னு சொல்லு, அரவிந்தர்னு சொல்லு, அன்னைன்னு சொல்லு, மூணும் ஒன்றே தான். அந்த சுப்ரீம் பவர் கிட்ட நான் முழுமையாக சரண்டர் ஆகிவிட்டேன் என்றால் இங்கே இன்னைக்கு இருக்கும் பொழுது எனக்கு கவலை கிடையாது. ப்ராப்ளம் இருந்தா நாளைக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னா இப்படி ஆச்சுன்னா நான் என்ன பண்றதுன்னு நான் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா எப்போ அந்த சொல்யூஷன் வருமோ வந்துடும். சில சமயங்களில் நடப்பது வந்து ஒரு மனிதன் தன் மைண்டை யூஸ் பண்ணும்போது என்ன படும்னா, இது சரியா ஒன்றும் நடக்கலையே, இது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி சொல்யூஷன் இப்படின்னா இருக்கணும், அப்படி இருக்கக்கூடாதுன்னு அங்கதான் அகைன் சரண்டர் வருகிறது. இந்த முழு நம்பிக்கை அன்னையிடம் முழுமையாக நான் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டேன், வாழ்க்கையாகட்டும் வெடி வாழ்க்கையாகட்டும், பாஸ்ட் ஆகட்டும், ப்ரெசன்ட் ஆகட்டும், ஃபியூச்சர் ஆகட்டும். இன்னும் 30, சில பேர்லாம் 20 வருஷத்துக்கு அப்புறத்துக்கு இப்போ உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பார், 20 வயசுல எனக்கு வருஷத்துக்கு நான் ரிட்டையர் ஆகிடுவேன், இவ்வளோ ஆகிடும், அதுக்குள்ள இப்போ உட்காந்து வந்து அதில் பற்றி கவலைப்பட ஆரம்பிப்பேன், விலைவாசி இப்படி போயின்னு இருக்கு, அப்போ கார்லலாம் போக முடியுமோ இல்லையோ, பெட்ரோல் போகிற விலையை பார்த்தா இப்போவே எனக்கு வந்து இவ்வளோ நடக்கிறது கஷ்டமாக இருக்குது, 20 வருஷத்துக்கு அப்புறம் காரும் இருக்காது பெட்ரோலும் இருக்காது, எல்லா இடத்துக்கும் நடந்து போகணும், நான் எப்படி நடந்து போவேன், அந்த மாதிரிலாம் யோசித்து கவலைப்படுறவெல்லாம் இந்த மனுஷன் இருக்கா உலகத்தில். அப்படின்னு அதை வந்து அதுக்கு பிளானிங் கமிஷனே போட்டு வச்சுருக்காரு அதுக்கெல்லாம் கவலைப்படுறதுக்கு. பட் உண்மை என்ன, அதுதான் நாம எப்பவுமே புரிஞ்சுக்கொள்றோம்.
வெளித்தோற்றம் இன்று நானும் நீங்களும் எல்லோரும் தினமும் அந்த வெளித்தோற்றத்தை பார்க்கணும். அந்த வெளித்தோற்றம் எப்படி இருந்தாலும் சரி, உண்மை என்னவென்றால் அது அந்த ஒரே பரம பொருளின், பரம சைத்தன்யத்தின், அந்த ஒரே இறைவனின் வெளிப்பாடும் அதுதான், செயல்பாடும் அதுதான். நம்ம மைண்டு வந்து எப்பவுமே அஜ்ஞானத்துல வேலை பண்றது, ஏன்னா அதுக்கு வந்து இந்த புது கான்சியஸ்னஸ் புதுசா வேலை பண்றது என்பது அது பழகிக்கல. இங்க நான் உட்காந்துருக்கேன், இங்க 3 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ஆட்டோ டிரைவர் இன்னொரு ஆட்டோ டிரைவரும் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. ஒரு சின்ன ஒரு சிட்டியை பத்தி சொல்றேன், காய்கறி மார்க்கெட்டில் ஒரு காய்கறி விற்கிறவனுக்கும் அந்த காய்கறி வாங்க வந்தனுக்கும் ஆர்கியூமெண்ட் நடந்துட்டுருக்கு. 300 வீட்டில் உட்காந்து கொசு அடிச்சுட்டுருக்கேன் இங்கேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில். அந்த மாதிரி எவ்வளோ கோடிக்கணக்கான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதெல்லாம் ஒரே ஒரு ஆள் தான் பண்ணுறாங்கிறது நாம் நினைக்கிறது நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்கு இந்த டெக்னாலஜி வந்து கொஞ்சம் நம்மளுக்கு புரிய வைக்க முடியுது. கோடிக்கணக்கான மொபைல்ல எவ்வளவு நடக்கிறது, ஆனா ஒரே ஒரு சர்வர் தான், அது ஒரே ஆப்னு வச்சுப்போம். அந்த இதுல கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கோம், அந்த எவ்வளோ மொபைல்ல எவ்வளோ விஷயங்களை அந்த ஒரே ஒரு இன்டர்நெட் செய்து கொண்டிருக்கிறது. கோடிக்கணக்கான மொபைல்களில் கோடிக்கணக்கான செயல்பாடுகள், ஆனால் நடக்கிறது நடத்துறது ஒன்றே ஒன்று தான், அதை இன்டர்நெட்டுன்னு. இன்டர்நெட் ஷட் டவுன் ஆகிடுதுன்னா அதெல்லாம் ஷட் டவுன் ஆகிடும். அதே மாதிரி தான் வெளி உலகம் இது. இந்த தான் இந்த அஜ்ஞானங்கிறது, இதுலேருந்து நாம் மீளணும், இதுலேருந்து நாம் வெளியில் வரணும் போது அப்போ வந்து நம்மளுக்கு விஷயம் புரிய ஆரம்பிக்கும். சரி, இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்னா, இதெல்லாம் நீ இங்கே ஒன்றும் பண்ண முடியும், இதெல்லாம் மாயை, இதுலேருந்து வெளியில் போயிடு. பட் இந்த நம்ம யோகமே அதுதான், அந்த பரம்பொருளின் சக்தியை, அந்த நாலெட்ஜை இங்கே கொண்டு வந்து அதை வாழ வேண்டும். நிலைநாட்டுவது என்றால் என்ன? இங்கேயாவது போர்டு நோட்டீஸ் அடிச்சு ஒட்டணுமா? சூப்பர் மைண்ட் வந்துருச்சு 1956ல், இதெல்லாம் கொஞ்சம் அதை படிச்சு அதெல்லாம் நொட்டு போட்டு வைங்கோ, அரவிந்தர் என்ன சொன்னார், அரண்ணன் என்ன சொன்னார்ன்னு. சூப்ராமெண்டல் இஸ் த எட்டர்னல் ட்ரூத், நிலையான சத்தியம். சிருஷ்டிக்கு முன்னாடியிலேருந்து எது இருந்ததோ, சிருஷ்டி இந்த சிருஷ்டி அழியாது, இதுக்கு முன்னாடி எவ்வளோ 6 சிருஷ்டி பிரளயத்தில் போயிருக்கு. அந்த சத்தியத்தை இங்கே இறக்கியாச்சு 1956ல் வந்து கொடுத்து, அதெல்லாம் அதை பற்றி இன்னும் நாம் கவலைப்பட வேண்டியது இல்லை. அதுக்கு முன்னாடி க்வெஸ்சன் இருக்கலாம், அந்த பரம சத்தியம் இங்கே வர முடியுமா, கொண்டு வர முடியுமான்ற. ஆனால் இப்போ நாம் அந்த கொஸ்டின் கேட்க தேவையே இல்லை, அது வந்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஜஸ்ட் அ மினிட், அதுக்கப்புறம் ஒரு விஷயம் என்னன்னா, 1956க்கு அப்புறம் ஒரு தடவை அன்னை ஒரு விஷயம் சொன்னான். 1956ல் தான் இந்த சூப்ராமெண்டல் கான்ஷியஸ்னஸ் இறங்கியாச்சு. நான் யோசிச்சேன் இனிமேல் நான் அதுக்கு இங்கே இருக்கணும்னு. அரவிந்தர் போயாச்சு, அரவிந்தர் சொன்ன முக்கியமான உத்தேசம், அந்த உத்தேசம் முடிவடைஞ்சது. சூப்ரமணியன் நீதியை பார்த்துக்குமேன்னு அப்புறம் அக்கம் பக்கத்தில் பார்த்தேன், நம்ம மாதிரி மனுஷா இவங்க கையில் விட்டா இனிமேல் இந்த சூப்பர் மைண்ட் இங்கே செயல்பாட்டில் வருவதற்கு 1000கணக்கான வருடங்கள் ஆகிவிடும். அதனால்தான் அன்னை ரொம்ப கடினமான அந்த யோகத்தை, இது யோகா ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த அஜெண்டாவில் இருக்கு, 1956லேருந்து 1973 வரை அன்னை அதை செய்து 1971ல் சொன்ன, இட் இஸ் நவு டன். உடல் அளவிலாகட்டும், இந்த உலக அளவிலாகட்டும், இந்த புது ஃபோர்ஸ் யார் விரும்புகிறார்களோ, யார் இதை ஏற்றுக்கொள்ள ரெடியாக இருக்கிறார்களோ, அவர்கள் முழுமையாக சமர்ப்பணம் செய்து இதை கூப்பிட்டு பழசை, ஓல்டு கான்ஷியஸ்னஸை ரிஜெக்ட் பண்ற தைரியம் வச்சிருக்கிறார்களோ, ஏன்னா அதுதான் ஈஸி இல்லை. இந்த சைக்கலாஜிக்கல் பர்ஃபெக்ஷன்ல அன்னை சொல்லியிருக்கா, தட் ஆஸ்பிரேஷன் இஸ் கரேஜ்னு.
சின்சியாரிட்டியை ட்ரான்ஸ்பரன்சின்னு சொன்ன இடத்துல ஃபெய்த் இஸ் டெவோஷன், அது டபுள் பேரலல் மீனிங். அஞ்சு அந்த ஃப்ளவர் அந்த சம்பக்கா ஃப்ளவருக்கு அஞ்சு பெட்டல்ஸ்க்கு அன்னை வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சின்சியாரிட்டி இஸ் ட்ரான்ஸ்பேரன்ஸ், ஃபெய்த் அண்ட் ட்ரஸ்ட். ஃபெய்த் இஸ், அந்த ஃபெய்த் இருந்தால் ட்ரஸ்ட்டும் இருக்கணும். அதே மாதிரி டெவோஷன், பக்தி இருந்தால் அது கூட கிராட்டிடியூட் இருக்கணும். டெவோஷன் அண்ட் கிராட்டிடியூட். ஆஸ்பிரேஷன், திருவுரு மாற்றம் வேண்டும், இறைவனை அடைய வேண்டும், இந்த நித்தியமான அந்த சத்தியத்தை நான் உணர வேண்டும்ங்கிற ஆஸ்பிரேஷன் இருந்தால், ஆஸ்பிரேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்ன சொல்லியிருக்காங்க, அன்னை கரேஜ்னு, தைரியம் வேணும். இங்கேருந்து அந்த குழியை தாண்டி அந்த பக்கம் போய் ஜம்ப் பண்ணுற தைரியம் வேணும். விழுந்துவிட்டேன்னா என்ன இருக்கு, இல்லை பரவாயில்ல இங்கே இருந்தபடியே அங்கே பார்த்துக்கிறேன் ஓரளவுக்கு. எப்படி இதெல்லாம் விட்டுவிட்டு முழுமையாக வந்து எல்லாத்தையும் அபண்டோன் யுவர் செல்ஃப் இந்த மாதிரிலாம் எப்படி பண்ண முடியும், அதெல்லாம் தாண்டதுக்கு தான் ஆஸ்பிரேஷனாக கரேஜ்னு. கடைசியாக அப்போ தானே அந்த ஃபிஃப்த் சைக்கலாஜிக்கல் பர்ஃபெக்ஷன் சொன்னது, என்டியூரன்ஸ் ஆர் பர்சீவரன்ஸ், பர்சீவரன்ஸ் ஆர் என்டியூரன்ஸ். அதாவது அது விடாமுயற்சி இருந்தால் இந்த விடாமுயற்சியை செய்வதற்கான அந்த என்டியூரன்ஸ் நம்மளுக்கு தேவை, பொறுமை, அந்த எதையும் தாங்கும் சக்தி அது கூட இருக்கணும் அந்த விடாமுயற்சியோடு பார்க்கறதுக்கு. ஸோ அதுதான் இந்த புது கான்ஷியஸ்னஸ். அந்த பரமசத்தியம் எப்பவுமே அப்படிதான் இருந்தது. இந்த பரமசத்தியத்தில் ஒரு லேயர் மாதிரி இந்த அஞ்ஞானத்தின் திரை, அதனாலதான் திரைன்னு சொல்லுவோம் அஞ்ஞானத்தை. இந்த திரையை நீக்கிவிட்டால் அந்த ஒளி முழுமையாக தெரியும். அதாவது நம்ம எப்பவுமே இந்த ட்ரெடிஷ்னல் நாலெட்ஜையும் அரவிந்தர் சொன்னதையும் பார்த்தா எவ்வளவோ நம்மளுக்கு விஷயங்கள் வந்து தெளிவாக புரிய ஆரம்பிக்கிறது. இந்த ட்ரெடிஷ்னல் நாலெட்ஜில் இந்த டிவைன் மதர் பராசக்திக்கு ஐந்து வேலைகள் சொல்லுவார். இங்கே சாக்தம்னு சொல்லுவார். அதில் சாக்தத்தில் இந்த சக்தி தான் பிரதானம், சைவத்தில் சிவபெருமான் பிரதானம், வைணவத்தில் நாராயணன் பிரதானம், காணபத்தியத்தில் பிள்ளையார் தான் ஃபர்ஸ்ட்டு முழுமுதற் கடவுள்னா பிள்ளையார், கௌமாரத்தில் முழுமுதற் கடவுள் முருகப்பெருமான், சௌரத்தில் முழுமுதற் கடவுள் சூரியன். அதே மாதிரி சாக்தம்னு சொல்லும் பொழுது தேவியின் வழிபாடை நாம் சொல்லும் பொழுது அதில் சர்வமும் அந்த அம்பாள் தான். பராபட்டாரிகா, ராஜராஜேஸ்வரி, சிம்ஹாசனேஸ்வரின்னு அம்பாள் தான் எல்லாத்துக்கும் மேலே. அந்த அம்பாளுடைய ஐம்பெரும் தொழில்கள்னு சொல்லுவார். அதில் என்ன வர்றதுன்னா முதல் மூணு வந்து சிருஷ்டி, ஸ்திதி, விநாசம். சிருஷ்டினா படைக்கும் தொழில், பிரம்மா பண்ணுற வேலை. ஸ்திதினா அதை காத்தருள்வது, விஷ்ணு நாராயணன் செய்கிற வேலை. விநாசம்னா அதை அழிக்கிறது, சிவபெருமானின் வேலை. அந்த மூணு தான் அன்னையின் முதல் மூன்று வேலைகள் ஐம்பெரும் தொழில்களில். நாலாவது வந்து திரோதானம். திரோதானம்னா திரை சீலையை ஓடுவதும் அவள்தான், அதை எடுப்பதும் அவள்தான். வெயிலிங் அண்ட் அன்வெயிலிங், அந்த திரையை போட்டு வைக்கும் பொழுது நம்மளுக்கு அங்கே கீழே அந்த மூணு லெவலில் இருக்கும், பிறப்பு, வாழ்வு, இறப்பு, அந்த புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு போயிட்டே இருக்கும். இந்த நாலாவது அம்பாளின் அருளால் அந்த திரையை அவள் விளக்கும் பொழுது கடைசியான ஐந்தாவது பொருள், பெரிய அந்த ஐம்பெரும் தொழில்களில் அனுக்கிரகம், கிரேஸ், அது நமக்கு முழுமையாக கிடைக்கிறது. இப்போவும் செயல்பாடு இருக்கு, ஆனால் திரை இருக்கு நமக்கும் அந்த கிரேஸுக்கு நடுவில். அண்ட் தட் கிரேஸ் கேன் டூ எவ்ரி திங் இன்க்ளூடிங் யுவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்ம பார்ட்ல நாம என்ன பண்ண வேண்டியது என்றால் நம்மை முழுமையாக கொடுக்கணும். முழுமையாக கொடுக்கணும்னா நிறைய பேர் என்ன நினைப்பா, எப்படி நான் சொல்லிட்டேன் ஓகே அது ஆயிடுச்சா, இல்லை. சைக்காலஜிக்கல் அகைன் அரவிந்தர் இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு, யோகா இஸ் நத்திங் பட் ப்ராக்டிக்கல் சைக்காலஜி. சைக்காலஜிக்கலி நான் வந்து என்னுடைய சென்டர், என்னுடைய ஆக்சிஸ் பாயிண்ட், ஃபல்க்ரம் என்னவாக இருக்கிறது, எதை சுற்றி என்னுடைய வாழ்க்கை சுழல்கிறது, அது ஈகோவா
இல்லை என்னுள் இருக்கும் இறைவனா, அதுதான் சேஞ்ச். சைக்கிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறதே அதுதான். ஏன்னா சைக்கிக் பீயிங் சென்டரில் அந்த பரம்பொருளான இறைவன் நித்தியமாக உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். இந்த புக் த சுப்ரீம்ல அன்னை சொல்லுவார், இஃப் யூ கோ டீப் வித் இன் யுவர் சைக்கிக் பீங், இட்ஸ் லைக் கோயிங் இன் டு அ கேவ், யூ வில் ஃபைண்ட் மீ அண்ட் ஷேர் வித் யூ தென். ஸோ அதை நாம் வந்து கேந்திரமாக வைத்து அது சொல்றதை கேட்கறது ஈஸி இல்லை, ஏன்னா மனசு எல்லாம் அந்த அஜானத்தில் இருந்திருக்கு, வேர்ல்டி நாலெட்ஜ் இல்லை இல்லை, நீ தான் உன்னை பார்த்துக்கணும், நீ தான் பண்ணணும், இங்கே என்ன சொல்றது ஒன்றுமே பண்ணாதேன்னு. த புக் த சுப்ரீம்ல மோனா சர்க்கார் எழுதியிருக்கார், பரமேங்கிற அந்த புக்கு. மோனா சர்க்காருக்கு அன்னை ஒரு அட்வைஸ் சொல்லுவார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அட்வைஸ், டிரான்ஸில் போயிடுவோம் அப்படி. அன்னை ஒரு ஆழ்ந்த நிலையில் சென்று விட்டு மோனா சர்க்காருக்கு என்ன சொல்லுவான்னா, லீவ் எவ்ரி திங் டு ஹிம் அலோன், ஹிம்னா அந்த பரமன், டூ நத்திங், லீவ் எவ்ரி திங் டு ஹிம் அலோன், டூ நத்திங், அண்ட் மூன்றாவதாக அண்ட் அபவ் ஆல் டூ நாட் வரி. எவ்வளோ அழகா இருக்கு, இது நல்லா தான் இருக்கு. எல்லாமே அந்த இறைவன்கிட்ட விட்டுடுவோம், இறைவன் பார்த்துப்பான். பட் அதுக்கப்புறமும் உடனே நம்ம எதாவது பண்ண போறோமே, திடீர்னு ஒரு நிமிஷம் லைட்டு போயிடுச்சுன்னா உடனே இபிக்கு ஃபோன் பண்ணுறோமா இல்லையா, எப்போ வரும் சார் லைட்டுன்னு, இறைவனை பார்க்குறோமே, சரி நீ பண்ணிடு, ரொம்ப அவசரமாக இருந்தால் உடனே இங்கே இதில் ஏரியாவில் போயிடுத்து இது நடந்துட்டுருக்கு அது நடந்துட்டுருக்குன்னு நம்ம எவ்வளோ படபடக்கணும். டூ நத்திங் அண்ட் மூணாவது, அது பண்ணாலும் நம்ம பண்ண வேண்டியது அன்னைக்கு நல்லாவே தெரியுமா, அபோவ் ஆல் டூ நாட் வரி, ஏன்னா எல்லாம் பண்ணியாச்சு, இறைவன் கொடுத்தாச்சு, எக்ஸாம் எழுதியாச்சு, பதினஞ்சு நாளில் ரிசல்ட் வரப்போகுது. அன்னையே நீ சொன்னபடி என்ன உன்னுடைய அருளால் எனக்கு கிடைக்கிறதோ அந்த ரிசல்ட் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் கவலைப்படுறது போடுறது இல்லையே, தினம் தினம் ரிசல்ட் வரும், இப்படி வருமா இப்படி வருமா, 95% வருமா, அந்த பேப்பர் கொஞ்சம் சரியாக எழுதலையே, அது என்ன டவுன் பண்ணிவிட்டு 80 வந்து 85 வந்ததுன்னா அந்த எந்த காலேஜ்லேயும் ஒழுங்காக அட்மிஷன் கிடைக்காதே, அந்த ஒரியங்க அந்த வேலைங்கிறத விடுறது. அது பரமாச்சாரியார் சொல்லியிருக்கார் ஒரு இடத்துல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சும்மா இருக்கும் செயல் என்று. அது ஈஸி இல்லை, ஏன்னா பரமாச்சாரியார் சில சமயத்தில் மகாபெரியவாள் என்ன பண்ணுவார்னா, சில நாட்கள் அவர் இருக்கிறது பேர் காஷ்ட மௌனம்னு பேர். காஷ்ட மௌனம்னா பேசாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, நகரமாட்டார், உட்காண்ட இடத்துல 24 மணி நேரம் தண்ணியும் குடிக்க மாட்டார், சாப்பிடவும் மாட்டார், பேசவும் மாட்டார், கைகால் அசைவும் கிடையாது, அங்கேருந்து இங்கே போகிறதும் அங்கே போகிறதும் கிடையாது. அதுதான் ஒரு எப்படி ஒரு கட்டை காஷ்டம்னா ஒரு கட்டை, இந்த கட்டையை ஒரு இடத்துல போட்டு அப்படியே கிடக்குமே அதே மாதிரி தான். அப்போ என்னன்னா அவர் காஷ்டம் மௌனத்தில் இருக்கார், இந்த பக்தர்கள்லாம் வருவார், அவர் தரிசனம் கிடைக்கும், இல்லைன்னா ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கரன்னு நல்ல கோஷங்கள் வேகமா போட்டுன்னு போயிட்டு இருப்பார். அந்த கைங்கரியம் பண்றவா வந்து அடுத்த நான் பெரியவாள்கிட்ட சொன்னேன், நீங்க காஷ்ட மௌனத்தில் இருக்கிற சமயத்துல இவாளெல்லாம் ஒன்றும் சத்தம் போட மனசில் சொல்ல சொல்லணும், வெளியிலேருந்து சத்தம் போட்டுன்னு வந்தானா அது உங்கள் மௌனத்துக்கு இதாக இருக்கும், அதனால் இவாளெல்லாம் இந்த மாதிரி கோஷம்லாம் போட வேணாம், அன்னைக்கு மொத்தமும் மனசில் சொல்லிட்டு சைலண்டாக போடணும். பெரியவாள் சிரிச்ச, காஷ்ட மௌனம்னா அது கட்டை, கட்டைக்கு ஏதாவது கேட்குமா அப்படின்னா, அதாவது எல்லா புலன்களும் திறந்திருக்கின்றன, ஆல் த சென்சஸ் ஆர் ஓப்பன் பட் நத்திங் இஸ் கோயிங். அந்த அளவுக்கு மனதை தாண்டி, ஆனா அவர் பார்த்துட்டு இருக்காரு எல்லாம், அவர் பார்க்காம இல்லை கேட்காம இல்லை, ஆனா கேட்டும் கேட்காமல் இருக்கிறார். ஒரு சைலண்ட் ரூம்ல கதவெல்லாம் அடிச்சா அந்த சைலன்ஸ் ரொம்ப ஈஸி, அதே மாதிரிதான் வாழ்க்கை. வாழ்க்கையை உதறி விட்டு சன்னியாசின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் எனக்கு இந்த என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை, நான் ஒன்றும் பண்ண போறது இல்லைன்னு உட்காந்து விடுறது அது பழைய யோகம். இல்லைன்னா உலகம், இதர் யூ கேன் பி வேர்ல்டி ஆர் ஸ்பிரிச்சுவல், அந்த டிவிஷன் இருந்தது, அந்த டிவிஷன் தான் இந்த புது கான்ஷியஸ்னஸ் ஒழிக்கிறது. இந்த உலகத்தில் இதனுடைய
துவந்தம். துவந்தம்னா டுவாலிட்டி, நல்லது கெட்டது, சில சமயம் மகிழ்ச்சி, சில சமயம் துக்கம், இது எல்லாத்துக்கும் நடுவில் இருந்து நடுநிலையில். நடுநிலைனா பேலன்சிங் ஆக்டில், அன்டச்ட், ஒன்றுமே உன்னை தொடாது. ஏன் நான் முழுமையாக என்னை அன்னையிடம் கொடுத்து விட்டேன். அதுதான் இந்த யோகா ஆஃப் சரண்டர். அன்னை அரவிந்தர் சொன்ன சரண்டர் ரொம்ப சிம்பிள்னா, கிவ் ஆல் யூ ஆர். முதல்ல நீ என்னவாக இருக்கிறாரோ, உன்னுடைய மைண்ட் எப்படி வேலை பண்றது, உன்னுடைய எமோஷன்ஸ் வேலை எப்படி வேலை பண்றது, உன்னோட பாடி எப்படி வேலை பண்றது, வாட் யூ ஆர், அதெல்லாம் கூட, அதை மட்டும் இல்லை, கிவ் ஆல் யூ ஹேவ். பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஆரம்பித்து, வீட்டிலேருந்து ஆரம்பித்து, உறவுகளிலேருந்து ஆரம்பித்து, அப்பா அம்மா பொண்டாட்டி குழந்தைகள் எல்லாவற்றையும் கொடுத்து விடு, முழு உலகத்தையும் கொடுத்து விடு. ஆனா வேலையை விட வேண்டாம், எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு நீ நிச்சிந்தமாக இரு, டூ நாட் வரி. அப்போ படிப்படியாக தெரியும், அதாவது திங்ஸ் ஆர் அரேஞ்ச் ஃபார் யூ, திங்ஸ் ஆர் டன் ஃபார் யூ. எது நார்மலி நீ நினைக்கிற இது நடக்க போறது இல்லை, இது ரொம்ப கஷ்டம், இது நடக்கவே நடக்காது, அதெல்லாம் சாதாரணமா சர்வசாதாரணமா நடந்துடும். எங்கேயாவது ஒரு ப்ராப்ளம் வந்தா அந்த ப்ராப்ளமும் நீ ஒன்றும் பண்ணாம சால்வ் ஆயிடும். அது நம்ம ஆசிரமத்தில் நிறைய சாதகர்கள் பல நேரங்களில் உணர்ந்திருக்கிறார்கள். திடீர்னு ஒரு பெரிய தடை எல்லாம் சொல்லிட்டேன், இது போகாதுன்னு பார்த்தா திடீர்னு இப்படி சடன்லி ஏதாவது நடந்து அதெல்லாம் சால்வ் ஆயிடும். அதுதான் இந்த புது கான்சியஸ்னஸ். அதுக்கப்புறம் நீ வந்து அந்த பரதராஜன் சார் படித்த அந்த ப்ரேயர்ல அண்ணன் என்ன சொல்ல, ஐ ஆஃபர் திஸ் ஃப்ளேம் இன் டு த பிளேசிங் ஃபயர் தட் யூ ஆர். கொழுந்து விட்டு எரியும் அந்த முடிவே இல்லாத அக்னியில் அந்த சின்ன ஒரு ஃப்ளேம், ஒரு சின்ன அந்த ஒரு அக்னியை இதோட நான் இணைத்து விடுகிறேன். அக்னியோட எது வந்து சர்வை, அக்னியில நீ இந்த கட்டையை கொடுத்தாலும் சரி, குச்சியை கொடுத்தாலும் சரி, இவன் ஒரு இரும்பை கொடுத்தாலும் அந்த அக்னியில மெல்ட் ஆயிடும், காணாமல் போயிடும், அது நிற்க முடியாது. அக்னியில் அக்னியை நீ சேர்த்தால் அக்னி ஒன்றாக ஆனாலும் அந்த அக்னியும் அக்னி தானே, நெருப்பு நெருப்பு எரிக்குமா? ஸோ தட் இஸ் த இம்மார்டாலிட்டி that is given in this yoga. அதுதான் திருவுரு மாற்றம். நான் நானாக இருந்து கொண்டே அவனாக ஆகிவிடுகிறேன். என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி கேன்சல் ஆகிறது இல்லை. அதனால தான் அரவிந்தர் சொல்லியிருக்கார், லாஸ்ட் ஸ்டெப் ஆஃப் விஷ்ணுன்னு. முதலில் யூனிவர்சல் கான்சியஸ்னஸ், எல்லா உலகங்களையும் கம்பேர் பண்ணுத, த்ரீ ஸ்டெப்ஸ் அவர் எடுக்கும்பொழுது. ஒன்று டிரான்சென்டன்ட், அதுக்கு பியாண்ட். அதுக்கப்புறம் மூணாவது ஸ்டெப்பு தான் அந்த சிங்கிள் இண்டிவிஜுவாலிட்டியை, அந்த ரெண்டையும் கொண்டு வந்து நிரப்புவது. டிரான்சென்டன்ஸ் அண்ட் யூனிவர்சாலிட்டி வித்தவுட் டெஸ்ட்ராயிங் ஆர் டிசால்விங் த இண்டிவிஜுவாலிட்டி, அதுதான் டிரான்ஸ்ஃபார்மேஷன், அதுதான் சூப்ராமென்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இதுவரை உனக்கு சாய்ஸ் இருந்தது. இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது, அஜானத்தில் இருக்கும் பொழுது ஈகோ சென்ட்ரிக், ஈகோ பேஸ்ட் இண்டிவிஜுவாலிட்டி, டிரான்சியன்ட், அது ஒரு ஜென்மத்திலேருந்து இப்போ அடுத்த ஜென்மம் வர, அந்த அந்த ஜென்மம் முடிகிற வரை இருக்கும், அப்புறம் திருப்பி இன்னொரு வேற இண்டிவிஜுவாலிட்டி, அவுட்டர் பர்சனாலிட்டி. அந்த சாஸ்வதமான அந்த நிலையில வாழணும்னா இந்த உலகத்தை விட்டுட்டு எங்கேயோ ஒரு பரமலோகத்திலோ அங்கே போய், அதாவது நிர்வாண நிலை, அதை பற்றி யாரும் சொல்ல முடியாது. பட் இந்த யோகத்தில் அது நன்னே என்ன சொன்ன 1970s இட் இஸ் டன், இங்கே இனிமேல் யார் விரும்புகிறார்களோ, உடல் அளவில் கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் மனதளவில், வாழ்வின் அளவில், லைஃப் ஃபோர்ஸோட லெவலில், வைட்டல் லெவலில், ஆன்மா லெவலில், இண்டிவிஜுவல் சோல் லெவலில், சைக்கிக் பீயிங் லெவலில் உண்மையை வாழ முடியும்.
1966ல அரவிந்தரை சட்டில் பிசிக்கல் அன்னை பார்த்தபோது அரவிந்தர் சொன்னார் இந்த சத்தியத்தை பற்றி. திஸ் ட்ரூத் கெனாட் பி ஃபார்முலேட்டட் இன் டூ வேர்ட்ஸ் பட் இட் கேன் பி லிவ்ட் ப்ரொவைடட் ஒன் இஸ் பியூர் அண்ட் பிளாஸ்டிக் என. இந்த பரமசத்தியம் இந்த அதிமானச சத்தியம் சூப்ராமெண்டல் ட்ரூத் அதை நீ மைண்ட் அளவில் விளக்க முடியாது, ஏன்னா அது வாழ்ந்தால் தான் புரியும். கெனாட் பி ஃபார்முலேட்டட் இன் டூ வேர்ட்ஸ் பட் இட் கேன் பி லிவ். அதுக்கு என்ன தேவை? பியூரிட்டி. அது தேவை உள்ளேந்து இருக்கிற அழுக்கு அகம் அகம்பாவம் அகங்காரம் எல்லாம் முழுமையாக வெளியில் போயிடணும். அது பியூரிட்டி. அடுத்தது பிளாஸ்டிசிட்டி. பிளாஸ்டிசிட்டினா அந்த புது சைத்தன்யத்தை நம் வாழ்வின் ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளும் தைரியம், அந்த இந்த ஓல்ட் கான்சியஸ்லேருந்து புது கான்சியஸ் மாறுறதுக்கு தேவையான அந்த பிளாஸ்டிசிட்டி, அந்த வளைந்து கொடுத்து இது கொடுத்து அதுக்கு போகணும். இந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் இருக்கணும் நமக்குள்ள, அதுதான். பட் இட் கேன் பி நவ் லிவ். அன்னையும் அதான் கன்ஃபார்ம் பண்ணேன். அதுக்காக நீ இனிமேல் இன்னும் 100 வருஷம் 200 வருஷம் காத்திருக்க தேவையில்லை. இருந்தபடியே உன்னால் அந்த சத்தியத்தை வாழ முடியும். அந்த சத்தியத்தை வாழறது ஆனந்தமான விஷயமே கிடையாது. அதுக்கப்புறம் வெளி உலகிலிருந்து கிடைக்கும் விஷயத்தில் எந்த விதமான தனி ஆனந்தம்னு கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிமம்பரன்ஸ் இருக்கும். தனியாக நாம் வந்து பிரம்மார்ப்பணம் பிரம்மவி பிரம்மக்னவ் பிரம்மணாவுத்தம்னு ஸ்லோகம் சொல்ல தேவையில்லை. ஏன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்லோ. நிறைய பேர் அந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி ட்ரெடிஷனில் இந்த ஸ்லோகத்தை சொல்லுவான். இந்த பிரம்ம சத்தியத்தை நினைவு கூறுவது பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிகி பிரம்மக்னவ் பிரம்மணாஹுதம் பிரம்மைன தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதின. அரவிந்தர் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. அதாவது நான் அர்ப்பணம் செய்வது பிரம்மனுக்கு, அந்த ஹவிசா இருப்பதும் அதே பிரம்மன் தான், பிரம்மஹவி பிரம்மக்னம். அந்த அக்னி எதை நான் அந்த ஹவிசை கொடுக்கிறேனோ அதுவும் பிரம்மன் தான், பிரம்மக்னம் பிரம்மண. அந்த ஆகுதியும் அதே பிரம்மன் தான். பிரம்மைன தேன கந்தவியம் அது போய் சேரும் இடமும் பிரம்மன் தான். பிரம்ம கர்ம சமாதின அது எதற்காக இந்த இதை கொடுக்கிறேன்னா அந்த நான் அதனால் ஏற்படும் சக்தி கிடைக்கும் சக்தி அதனால் செய்யும் வேலையும் பிரம்மனுக்கே கொடுக்கிறேன். நார்மலி பீப்புள் என்ன பண்ணுவானா இதை வந்து ஆகாரம்னா தே திங்க் இட் இஸ் த ஃபுட் யூ ஹிட், வெறும் சாப்பாடு அன்னத்தை மட்டும் ஆகாரம் நினைக்கிறான். வேதங்களில் சொல்லப்பட்டபடி உபனிஷத்தில் எக்ஸ்பிளனேஷன் ஆகாரம் என்றால் எதை நீ உட்கொள்கிறாயோ. ஆகாரம் வாய் வழியாக மட்டும் இல்லை, கண்ணு வழியாகவும் வர்றது ஆகாரம், காது வழியாகவும் வர்றது ஆகாரம், டச் வழியாக வர்றது ஆகாரம், ஸ்மெல் வழியாக வர்றதாக 5 புலன்கள். பட் இதுக்கப்புறம் 6th sense ஒன்று இருக்கா தான் மெயின் விஷயம். மனசு, மனசு வழியாக நீ எதையெல்லாம் மனசுக்குள்ளே கொண்டு வருகிறாயோ அதுவும் ஆகாரம். இது எல்லாவற்றையும் நீ வந்து அந்த பரமனான இறைவனுக்கு அன்னைக்கு கான்ஸ்டன்ட்லி சமர்ப்பித்து வந்தால் ஆட்டோமேட்டிக்கலி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வில் டேக் பிளேஸ். மைண்டை வச்சு நான் பண்ணுறேன் நான் பண்ணுவேன் நான் தான் பண்ண நான் பண்ண முடியல என்னால் முடியுமா அந்த இதெல்லாம் க்வெஸ்சனே இருக்காது. மைண்ட் ரிமைன் சைலண்ட். வாட் எவர் கம்ஸ், உங்கள் வேலை ஒரு வீட்டில் ஒரு வேலைக்காரன் இருக்கா எஜமானம் இருக்கான்னா என்ன, வெளியிலேருந்து ஒரு லெட்டர் வந்தது டெலிகிராம் வந்ததுன்னா அதை இவன் படிச்சுன்னு கவலைப்பட்டுருந்தா உட்கார போகிறான். ஸ்டாக் மார்க்கெட் எங்கே போச்சு, ஐயாவோட காருக்கு இன்சூரன்ஸ் கிடைக்குமா கிடைக்கும், வேலை என்ன அங்கேருந்து கொண்டு வந்தால் ஐயாட்ட கொடுப்பான், நிம்மதியாக இருக்கான், வேளா வேலைக்கு சாப்பாடு கிடைக்கிறது. ஐயா வெளியூர் போனால் இவனையும் கொண்டு போகிறான், இவனுக்கும் ட்ரிப்பு சுவிட்சர்லாந்து போகிறான், யூரோப் டூருக்கு போகிறான், ஐயா போகிறாரு. ஆனால் ஐயாவோட ஹாப்பியாக இருக்கான், ஏன்னா ஐயாவுக்கு நிறைய வேலை இருக்குது. ரிசர்வேஷன் பண்ணணும், இந்த ஹோட்டலில் ரிசர்வேஷன் கிடைக்குமா திடீர்னு போயினா, இந்த ஹோட்டலில் வந்து ரிசர்வேஷன் முடிஞ்சு போச்சு சார் நாங்கள் சார் சாரின்னா இன்னொரு ஹோட்டல், இவனுக்கு ஒன்றும் வேலையே கிடையாது, பின்னாடி ஐயா பின்னாடியே போயிட்டு இருக்க வேண்டியது. ஐயா ஒரு வேலையை சொல்ல அதையும் மைண்டை ஒன்றும் யூஸ் பண்ணாமல் செஞ்சு விட்டு வந்தால் வேலை வேலைக்கு ஐயா சாப்பிட்ற சாப்பாடு இவனுக்கும் கிடைக்கிறது.
ஸோ அந்த மாதிரி தான் நிலை சரண்டர். அதுக்கப்புறம் வரும், அதை வந்து நம்ம இப்போ சூப்ராமெண்டல் வில் எக்ஸ்பிளைன் இட் செல்வ், அந்த சூப்ராமெண்டல் பீயிங்காக ஆனப்புறம் யுவர் செல்ஃப் பிகம் அ கிரியேட்டர் கான்ஷியஸ்னஸ். அது வந்து நார்மல் ஓவர் மென்டல் காட் ஹெட்ஸோட பெரிய நிலை. அப்போ வந்து வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம இமேஜின் கூட பண்ண முடியாது. வென் த சூப்ராமெண்டல் வேர்ல்ட் வில் பி ஹியர் அண்ட் ஈச் இண்டிவிஜுவல் இஸ் ஹிம்செல்ஃப் அ கிரியேட்டர் கான்ஷியஸ்னஸ். இப்போ இந்த T20 இந்த ஃபுட்பால் அந்த விளையாட்டுலாம் ஒன்றுமே, அதுதான் உண்மையான விளையாட்டு. இறைவனுடன் சேர்ந்து விளையாடுவோம் விளையாட்டு. இப்போ பார்த்துட்டேன் நம்ம வந்து என்டர்டெயின்மெண்ட்னு சொல்கிறதா இருந்தால் வாழ்க்கைன்னு சொல்லாத பார்த்துட்டேன் வந்து வாழ்க்கையில் வந்து முன்னாடி தேவைகளுக்கும் அதுக்கப்புறம் அந்த பேராசையும் அந்த ஆசாபாசங்களும் நம்மளை இழுத்துட்டு ஓட வைக்கிறதுக்கு ஓடிட்டு இருக்கோம். இன்னொன்று பயம், எப்போ பார்த்தாலும் ஒரு பயம், இந்த இன்சூரன்ஸ் பாலிசி போகணுமா, இன்னும் ரெண்டு இன்சூரன்ஸ் வாங்கினா சரியாக இருக்குமா, ஹாஸ்பிட்டலில் போனால் முன்னாடி இன்சூரன்ஸ் எப்படி ஆக்டிவேட் பண்ணுவேன், அது ஆக்டிவேட் ஆகலைன்னா அப்போ என்ன பண்ணுறது, அது என்ன இது அப்படியே உக்காண்டிருக்கு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. லைஃப் பிகம்ஸ் அ கிரேட் அட்வென்ச்சர் ஆஃப் ஜாய். அதுதான் சர்ப்ரைஸ். அதுக்கு அண்ணா சொல்லியிருக்கேன், இந்த நீங்கள் சைக்கிக் பீயிங்காக ஒவ்வொருத்தரும் வந்தவா இந்த அட்வென்ச்சரை நீங்கள் தேர்ந்தெடுத்து ஆதி காலத்தில், அதற்காக தான் நம்ம வந்திருக்கோம் இங்க. ஏன்னா அந்த சச்சிதானந்தமாக முழு ஆனந்தமாக இருந்த அந்த பரம்பொருளான இறைவனுக்கு எதுக்கு இதெல்லாம் தேவை? உலகத்தில் துக்கம், வயசு, மூப்பு, பிரச்சனை, காம்ப்ளிகேஷன் அதெல்லாம் பண்ணாமல் ஒழுங்காக தான் இருந்தது எல்லாமே. திரும்பி அதுக்கே போகிறதா இருந்ததுன்னா இந்த சிருஷ்டியே தேவையில்லையே. இங்கே தான் ஆனந்தமே ஆனந்தம் தானே, பிரச்சனையும் கிடையாது, ஒன்றே ஒன்று தான் இருக்கு. அந்த ஒன்று பலவாக ஏன் ஆகியது? அந்த ஒரு ஆனந்தத்தை பலவிதமான ஆனந்தங்களாக அனுபவித்திருக்கிறது, அனுபவிப்பதற்கு. என்னுடைய ஆனந்தம் அனுபவிக்கும் விதம் அது வேற. ஸோ நான் வந்து அந்த சூப்ராமெண்டல் ஆனப்புறம் என் உள்ளிருந்து கொண்டு நான் ஆனந்தத்தை அனுபவிக்கும் விதத்தில் அந்த ஒன்றாக இருந்த பரமன் என்னோட ஆரம்பிக்கிறான். என் பக்கத்துல இன்னொரு ஆள் இருக்கான், அவனோட குணம் வேற. ஆனா இப்ப அந்த குணத்தில் எந்த விதமான குறைபாடுகளோ நெகட்டிவிட்டியோ கிடையாது. ஹி இஸ் ஆல்சோ பிகம் அ டிவைன் பர்சன் வித் அ டிவைன் பர்சனாலிட்டி, பட் யூனிக் டிவைன் பர்சனாலிட்டி. அவனுடைய மூலமாக அந்த சக்தியின் அன்னையின் செயல்பாடு, பரமனின் செயல்பாடு இன்னொரு விதமாக இருக்கும். ஆனால் எல்லா இடத்திலும் ஒவ்வொரு மூமெண்ட்டிலும் ஒவ்வொரு அசைவிலும் அந்த ஆனந்தம் இருக்கும். அதாக அன்னை சொல்லியிருக்க அந்த இதில், அந்த அஜெண்டாவில் எப்படி ஒரு கையில் ஒரு கண்ணாடி கிளாஸை எடுத்தா அதில் அப்படியே அந்த ஒளியும் ஆனந்தமும் அனுபவம் ஆகிறது. நான் அந்த பழசா இருந்தால் இதுவரை யூஸ் பண்ண அதே சீப்பை எடுத்து தலையை வாரினேன், அந்த சீப்பை தொடும் பொழுது ஆனந்தம், அந்த சீப்பால் வாரும் பொழுது ஆனந்தம். மற்ற விஷயங்களும் அப்புறம் இருக்கவே இருக்கட்டும். இப்போ நமக்குள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அசைவும் ஆனந்தமயமாக ஆகிவிட்டால் அதுக்கப்புறம் வேற என்ன தேவை? அண்ட் முழுமையான நாலேஜ் அண்ட் சக்தி, சூப்ராமெண்டல் லைட், இறைவனின், அதை வைத்து ஒரு பெரிய ஸ்கிரீன்ல அஞ்சு பெரிய ஓவியர்கள் சேர்ந்தா போல விட்டுட்டா நீ பெயிண்ட் பண்ணு, எவ்வளோ அற்புதமான அந்த ஒரு ஓவியம் உருவாகும். அதே மாதிரி ஆர்கெஸ்ட்ரா, ஒரு பக்கம் இந்த விநாயகம் கடத்துல, ஒரு பக்கம் லால்குடி ஜெயராமன் வயலின்ல MS சுப்புலட்சுமி பாடுறாங்க, கூடவே லால்குடி இது பீம்சேஞ்சு எல்லாம் சேர்ந்து ஒரு இது பண்ணும் பொழுது அந்த ஆர்கெஸ்ட்ராவை கேட்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் மியூசிஷியன் தான், ஒவ்வொருத்தரும் அதே ராகங்களை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், வாய்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட், ரெண்டிஷன் ஆஸ் அ ஸ்பெஷல் யூனிக் டச். அதே மாதிரி தான் சிருஷ்டி தான், இந்த சிருஷ்டியை நோக்கி நாம் சென்று கொண்டு இருக்கிறோம். அந்த வேர்ல்டு தான் வெயிட் பண்ணுறது ஃபியூச்சரில். அதனால நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் நம்மால் முயன்ற அளவிற்கு
இந்த யோகா பாதைக்கு வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். த ஃபர்ஸ்ட் பிளேஸ் இஃப் யூ கேனாட் கிவ் அ டோட்டல் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஃபோக்கஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் டு த யோகா, ஈவன் வித்தின் யுவர் லைஃப், ரிமெம்பர் த மதர், அன்னையை ஒவ்வொரு செயலிலும் அன்னையை நினைத்து, அன்னையை கூப்பிட்டு அன்னையின் அருளை நமக்குள் கொண்டு வந்து செயல்பாடை வைத்துக் கொள்ள வேண்டும். அண்ட் இந்த செயல்பாடை வைத்துக் கொண்டு நார்மல் நம்ம லைஃப்பை லீட் பண்ணா போறோம். அந்த ரிமெம்பரிங் அண்ட் ஆஃபரிங் அண்ட் தட் ஆஸ்பிரேஷன், அந்த சரண்டரை நான் என்னால் முடிஞ்ச அளவிற்கு அந்த அந்த அருளும் நீ தான் பண்ணணும் உண்மையில். அதாவது அன்னை அரவிந்தர் சொல்லியிருக்கார், எந்த விஷயமா இருந்தாலும் சரி டிபெண்ட் ஆன் த மதர் அலோன். அப்ளிகேஷன் போடு, லோன் தேவையா, பைசா குறையறதா, பேங்க்ல லோன் போடு, வேண்டாம்னு சொல்ல, பட் டோன்ட் டிபெண்ட் ஆன் த பேங்க் லோன், டிபெண்ட் ஆன் த மதர். அன்னையினருளால் லோன் வாங்குறதுக்கு அவசியமே இல்லாமல் எங்கேருந்தாவது பணம் வந்தால் கூட வந்துடும், இல்லை அந்த லோன் கரெக்டாக சாங்ஷன் ஆகிடும், அந்த லோன் கரெக்டாக டிபேயும் ஆகிடும். பட் ஒவ்வொரு தருணத்திலும் வேற எதையும் நம்பாதே, முழு சமர்ப்பணம்னா தட் இஸ் ஆல்சோ டோட்டல் டிபெண்டன்ஸ், ஃபெய்த் அண்ட் ட்ரஸ்ட் இன் த ஆம்னிபொட்டன்ஸ் ஆஃப் த டிவைன், ஸ்வீட் ஆம்னிபொட்டன்ஸ் ஆஃப் லவ். அதில் முழுமையாக நாம் வந்து நம்பிக்கை வைத்து விட்டால் இகம் பரம் ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக போயிடும், வாழ்க்கையும் ரொம்ப ஈஸியாக மட்டும் இல்லை என்ஜாயபிள் ஆகிடும். காம்ப்ளிகேஷன்ஸ் நம்மளுக்கு இனிமேல் நான் பண்ண வேண்டிய இல்லையா, காம்ப்ளிகேஷன் வரட்டும், ப்ராப்ளம் வரட்டும், நான் சால்வ் ஆக பண்ண போகிறேன், நேராக ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. அதை எப்படி சால்வ் ஆகிறதுன்னு பார்க்கறதுல இன்ட்ரெஸ்ட் சொல்லணும். சினிமாலெலாம் அந்த மாதிரி தானே இருக்கும், அந்த ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன் வரும், நம்மளுக்கு தெரியும் கடைசியில் எல்லாம் சால்வ் ஆகிடும், ஹீரோ வந்து ஜெயிச்சு வந்துடுவார்னு. அது எப்படி நடக்கிறதுன்னு சுவாரஸ்யம், இன்னும் கூட கஷ்டம், அந்த டேரக்டர் இன்னும் கூட அந்த ஹீரோக்கு இன்னும் ப்ராப்ளம் ஏற்று வர மாதிரி இருக்கும், அப்போ இன்னும் என்ஜாயபிளாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ஃபைனலி இந்த ஹீரோ வந்து எல்லாத்தையும் விக்டோரியஸாக வரப்போகிறாருன்னு இந்தியன் சினிமா வச்சு. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் நம்மளுக்கு வந்து இவன் ரெண்டு ப்ராப்ளம் இன்னும் வந்தால் சரி சரி இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கு, அந்த இது வந்து இந்த சுடோக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருந்ததுன்னா, அந்த செஸ்ஸில் இன்னும் கொஞ்சம் டஃப்பாக சுச்சுவேஷன் வந்தால் ஜெயிக்க போகிறது நம்ம தான் தெரியும், ஆனால் அந்த சுச்சுவேஷன் மேக்ஸ் இட் மோர் இன்ட்ரெஸ்டிங். வாழ்க்கையின் அணுகுமுறையே மாறிவிடுகிறது. சூப்ராமெண்டல் நைட் இஸ் நத்திங் பட் த டிவைன் மதர் ஹர்சர். சார் ஏதோ கேட்டார், அப்போ அரவிந்தர் சொன்னேன் என்ன சூப்பர்மேன் சூப்பர்மேன்னு சொல்லிட்டு இருக்கேன், இஃப் யூ ரியலைஸ் த மதர் யூ ரியலைஸ் எவ்ரி திங் இன்க்ளூடிங் த சூப்பர் மைண்ட். அதனால் நாம் சூப்ராமெண்டல் இங்கேருந்து வரப்போகுது எப்படி வரப்போகிறது என்ன ஏதுன்னு ரொம்ப கவலைப்பட தேவையில்லை, தானாகவே தெரிஞ்சிடும். படிப்படியாக ஆரம்ப நிலைகளிலே நிறைய விஷயம் தெரிய ஆரம்பிக்கும். மெயின் திங் இட்ஸ் அட்வென்ச்சர் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அண்ட் அன் அட்வென்ச்சர் ஆஃப் ஆனந்தா, ஆனந்தத்தின் பயணம் இது. இன்னைக்கு இதோடய முடிச்சுக்கலாம். ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்யமயி பரமே, ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய.